நட்டி நட்ராஜ் சுப்பிரமணியன். அதாவது தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். ரொம்ப வரவேற்பை பெறலனாலும் கூட அவர் வந்து இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற பேர் எடுத்தவர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் இருக்க மிகப்பெரிய மாஸ் ஹீரோக்கள் எல்லாமே தன்னுடைய படங்களுக்கு வந்து நட்டி தான் கேமரா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ரன்பீர் கபூர் வந்து நட்டியை வச்சே பல படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கேமராமேன் நம்ம அனுராக் காஷியப்போட நெருங்கிய நண்பன், வாடா போடா ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு நினச்சிங்களேன். இப்போ நட்டியவர்கள் சதுரங்க வேட்டை படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே மிகப்பெரிய உயரத்துக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட சதுரங்க வேட்டை படத்துக்கு பிறகு ஒரு 20 படங்கள் நடிச்சிட்டாரு. ஹீரோவா வில்லனா கேரக்டர் ஆர்டிஸ்டானு பல படங்களுமே நடிச்சிட்டாரு. இப்போ கூட நமக்கு தெரியும் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேபதியோட அம்பா படம் மகாராஜா படத்தில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊழல் செய்கிற ஒரு போலீஸாக நடித்தவர் கிளைமேக்ஸில் பண்ண ஒரு சம்பவத்தால் வேறு லெவலில் கிளாப்ஸ் வாங்கினார். ஸோ அப்படிப்பட்ட நட்டி வந்து இப்போ இன்னொரு மாஸ் ஹீரோ படத்தில் கமிட் ஆகிருக்காரு. அது எந்த படம் அப்படின்னா நம்ம ஆதிகிரி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தல அஜித் அவர்கள் நடிச்சிட்ருக்க 3 வேடங்களில் நடிச்சிட்ருக்க இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தில் தான் நட்டியவர்கள் வந்து கமிட் ஆகிட்டாரு. அவர் வந்து மிக முக்கியமான ஒரு கேரக்டரை பண்ணுறாரு. அது வந்து வில்லன் கேரக்டர் கிடையாது, பட் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர். அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் நேற்று ஆரம்பித்தாங்க. நட்டியும் பார்த்திங்கன்னா அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டு நடிச்சிருக்காரு. அதே போர்ஷனில் தான் அஜித்தும் நடிச்சிருக்காரு. ஸோ அஜித்துக்கும் நட்டிக்குமான காட்சிகள் நிச்சயமாக தியேட்டரில் வந்து வேறு லெவலில் வைபாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நட்டியோட நட்டை உடை பாவனை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப துரு துரு துருன்னு பரபரப்பாக இருப்பார். ஸோ அது வந்து அவருக்கே மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நட்டி கேரக்டர் வந்து மற்ற படங்கள் நடித்தாவே கிளாப்ஸ் வாங்கும். இது அஜித் படம் வேறு லெவலில் கூஸ் பம்ப்ஸாக இருக்கக்கூடிய ஒரு படம். ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் ஏற்கனவே மார்க் ஆண்டனி வைபிள் இருக்காரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறது இந்த குட் பேட் அக்லி படத்துக்கான மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் நம்ம அஜித் நட்டி இந்த காம்போ வேற லெவலில் தெரிக்க விடுவாங்க அப்படின்னு நம்புறீங்க, அதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.